அனைவருக்கும் வணக்கம். சன்னதானம் குறித்து தான் தெரிவித்த கருத்து இந்த அளவுக்கு எதிர்வினையை ஏற்படுத்தும் என்று விளையாட்டு அமைச்சர் உதயநிதி எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். குறிப்பாக புள்ளி வச்ச இந்திய கூட்டணியிலேயே பெரும் குழப்பம் ஏற்படுத்தும் என்று நிச்சயம் நினைத்திருக்க மாட்டார். பொதுவாக கௌபல்ட் எனப்படும் வட இந்தியா குறித்து எந்த விதமான அறிவையும் வளர்த்து கொள்ளாததால் தான் இப்படி ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இப்போது என்ன செய்வதென்று தெரியாமல் கூட்டணிக்கு குடிவெட்டி கொண்டிருக்கிறார். தங்கள் மத நூலை, அது புனிதமானது, அதனை கொளுத்தியவர்களை கொல்லுவோம் என உலகம் முழுக்க ஒரு கும்பல் அலைந்து கொண்டிருப்பது போலத்தான் ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் என்பதை அமைச்சர் உதயநிதி தெரிந்திருக்க நியாயமில்லை. அது நமக்கு நல்லதும் கூட. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு, தமிழின் பெருமை போன்ற விஷயங்கள் பேசு பொருளாக மாறுவது போலத்தான் சனாதன தர்மம் வட இந்தியாவில் மக்களுடன் பின்னி பிணைந்த ஒரு விஷயம். அதை சாதாரணமாக கடந்து விடலாம் என அமைச்சர் உதயநிதி மற்றும் இத்தியாதி அறைகுறைகள் நம்புவது நாட்டுக்கு நல்லதுதான். இன்று தேர்தல் நடந்தால் திமுகவுடன் கூட்டணி வைக்கும் எல்லா கட்சிகளும் தோற்கும் என்ற அடிப்படை உண்மை இங்குள்ள மடையர்களுக்கு தெரியாமல் இருப்பதுதான் நல்லது. அவர்கள் தொடர்ந்து இதுபோல பேச வேண்டும். வடக்கில் உள்ள யதார்த்தம் என்னவென்றால், புள்ளி வச்ச இந்திய கூட்டணியில் திமுக இருந்தால் காங்கிரஸ் தோற்கும், சிவசேனா தோற்கும், சமாஜ்வாதி கட்சி தோற்கும், ஆம் ஆத்மி தோற்கும் என்பது. குறைந்தபட்சம் சுமார் 5% வாக்குகள் அமைச்சர் உதயநிதியால் புள்ளி வச்ச இந்திய கூட்டணிக்கு நஷ்டம் ஏற்படும் என்பது ஒரு குறைந்தபட்ச மதிப்பீடு. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரத்தின் ஒரு பெரும்பகுதி, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் பசுவை ஒருவன் சீண்டினால் கூட அவனது தலை தப்பிக்காது என்ற நிலை. அதனை இங்குள்ளவர்கள் அறிய மாட்டார்கள். எப்படி இங்கே ஜல்லிக்கட்டு நம்மவர்களின் ஊனுடன் உதிரத்துடன் கலந்துள்ளதோ அப்படித்தான் அங்கே பசுவின் புனிதமும் அதன் பாதுகாப்பும். இங்கே கொன்றால் என்ன, தின்றால் என்ன என்ற வார்த்தைகள் உபயோகித்து விட்டு தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் வடக்கில் அப்படி சொல்பவனின் வாய் இருக்காது. இந்த யதார்த்தத்தை அமைச்சர் உதயநிதி போன்றவர்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் இவர்கள் வெற்றி படிக்கட்டுகளில் ஏறவே துவங்குவர். நீங்கள் யார் பக்கம், சனாதனத்தை ஒழிப்பேன் என்பவர்கள் பக்கமா அல்லது அவர்களுக்கு எதிராகவா என சாதாரண மனிதர்கள் கேள்வி கேட்கும் போது அதற்கு பதிலளிக்க வேண்டிய இடத்தில் இன்று காங்கிரஸ், ஆம் ஆத்மி, தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, ஜனதாதள் ஆகிய கட்சிகள் இருக்கின்றன. அமைச்சர் உதயநிதியின் செயலை இம்மியளவு அவர்கள் நியாயப்படுத்தினால் கூட அவர்கள் தோல்வியை நோக்கி நகர்வார்கள் என்பது வடக்கில் உள்ள கட்சிகளுக்கு தெரியும். ஆக புள்ளி வச்ச இந்திய கூட்டணியினர் முன்னால் தற்போது இருக்கும் வாய்ப்பு, ஒன்று திமுகவை ஒதுக்கிவிட்டு கூட்டு அமைக்க வேண்டும் அல்லது திமுகவுடன் இணைந்து தோற்க வேண்டும் என்பதே. தமிழகத்தில் மட்டும் கூட்டணி என்று காங்கிரஸோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ முடிவெடுத்தாலும் கூட அது வட இந்தியா முழுவதும் பரப்பப்பட்டு அக்கட்சிகள் நிச்சயம் தோல்வியை சந்திக்கும். ஆக மொத்தத்தில் தேர்தல் வருவதற்கு முன்பாகவே புள்ளி வச்ச இந்தியாவை தோல்வியை நோக்கி நகரச் செய்த அமைச்சர் உதயநிதியாரை நாம் மனதார வாழ்த்துவோம். சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, கொரோனா, இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம்.